நாம் செய்த நற்செயல்கள் மூலியமாக நமக்கு கிடைக்கக்கூடிய எப்படிப்பட்ட செயல்கள் வந்து காலம் கடந்து நிற்கும் என்று கேட்டீர்கள் என்றால், இந்த மாதிரி நினைவு சின்னங்களை எல்லாம் கடந்து வாழ்க்கையிலேயே மிகப்பெரிய நினைவு சின்னமாக மாறிவிடும். நம்மளோட வாழ்வியல் முறையே நல்ல ஒரு வாழ்க்கை முறையா மாறிடும். பிஃபோர் லைஃப் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு ஸ்ட்ரெஸ், அப்படி ஒரு டிப்ரெஷன், எந்த ஒரு முடிவுமே வந்துட்டு தெளிவாகவே வந்துட்டு எடுக்க முடியல, எல்லாமே கொலாப்ஸ்டா இருந்தது. அப்படி கோவம் வரும், என்ன பண்றதுன்னே தெரியாம இருந்தது. அப்போதான் வந்துட்டு என் ஃப்ரெண்டு வந்துட்டு அண்ணாவோட வீடியோஸ் வந்துட்டு அனுப்பிச்சுட்டு இருந்தாங்க. சரி ஓகே, டைரக்ட் கிளாஸ் வந்துட்டு அட்டன் பண்ணலாம்னு சொல்லிட்டு அட்டன் பண்ணோம். தீட்சா முடிச்சுட்டு இந்த தவம் தான் வந்து பண்ண எனக்குனா வந்து ட்ரிமாண்டஸ் சேஞ்ச். அது வந்துட்டு இப்படி சொல்றது கூட எனக்கு தெரியல, அது வந்து ஜஸ்ட் என்னால் ஃபீல் தான் பண்ண முடியுது. அண்ணா வந்துட்டு அதுல சொல்லியிருந்தாங்க ஒண்ணுமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ புரியல எனக்கு ஒண்ணுமே இல்லைனா என்னன்னு, ஆனா இப்ப புரியுது. என்ன சொல்றதுன்னு கூட தெரியல, அப்படி ஒரு சேஞ்சஸ் நடக்குது எனக்கு வந்துட்டு. இப்ப பாத்தீங்கன்னா அந்த ஸ்ட்ரெஸ் அந்த இதுலாம் வந்து வெளியிலே வர முடியாம இருந்து, இப்ப பாத்தீங்கன்னா அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா வந்துட்டு அவ்வளவு பீஸ்ஃபுல்லா இருக்கு, எல்லாத்துலயும் ஒரு கிளாரிட்டி, எல்லாமே நல்லா இருக்கு. இதுக்கு வந்துட்டு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல அண்ணாக்கு. குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். டார்ஜிலிங்கில் ஜாப்பனீஸ் புத்திஸ்ட் டெம்பிளில் வந்து இருக்கும். அதாவது இந்த மாதிரியான நினைவு சின்னங்கள், மொனுமெண்ட்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இப்படிப்பட்ட இடங்களுக்கு வரும்போது நாம் ஒரு சில விஷயங்களை நினைவு கூற வேண்டியது அவசியமாகிறது. என்ன, இந்த உலகில் நாம் தேடி 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 இடம் பிடிப்பதை விட மக்களின் மனதில் தேடி 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 இடம் பிடிக்க வேண்டும். அதுக்காக வாண்டடாக நான் இடம் பிடிக்கணும் இடம் பிடிக்கணும் இடம் பிடிக்கணும் அப்படின்ற அந்த அர்ஜில அந்த வேகத்தில் போய் இடம் பிடிப்பது கிடையாது. எப்படி இடம் பிடிக்கணும் அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா, நல்ல செயல்களை செய்து தர்மத்தின் பாதையில் நின்று சத்தியத்தின் வழியில் நின்று அறநெறிகளையும் அறச்செயல்களையும் செய்து நாம் வாழ்வில் இந்த உலகத்தில் இடம் பிடிக்கணும். இப்போ அப்துல் கலாம் ஐயா இருந்தார், இப்போ வந்து இருக்கிறாரு. முன்னாடி எப்படி இருந்தாரு, உடலா இருந்தாரு. இப்ப எப்படி இருக்கிறாரு, புகழாக இருக்கிறார். புகழ் என்பது என்னன்னா, நாம் செய்த நற்செயல்கள் மூலியமாக நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த புகழ் தான் காலம் காலத்திற்கும் அழியாமல் நிலைத்து நிற்குமே தவிர, நமது உடலோ அல்லது வந்து நமது சிந்தனையோ நமது செயல்களோ நிற்காது. எல்லாமே செயல்கள் தான், ஆனா இதுல எப்படிப்பட்ட செயல்கள் வந்து காலம் கடந்து நிற்கும் என்று கேட்டீர்கள் என்றால், நல்ல விஷயங்களை சார்ந்த செயல்கள் மட்டும்தான் நிற்கும். ஸோ இப்போ நம்ம இந்த மாதிரி இடங்களுக்கு வரும்போது, ஒரு புத்திஸ்ட் டெம்பிளோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஜாப்பனீஸ் டெம்பிளோ இல்லை எந்த மாதிரியான டெம்பிள்ஸாக இருந்தாலும், அப்போது வாழக்கூடிய மனிதர்களுக்கு ஒரு மன நிம்மதியையும் மன தெளிவையும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு டெம்பரரி பிளேஸாக தான் இருக்குமே தவிர, மற்றபடி நாம் வகுத்து வைத்த கோட்பாடுகள், இப்போ அகத்தியர் வாழ்ந்தார், அகத்தியர் விட்டு வைத்த அந்த வாழும் கலை, அவர் வாழ்வியல் முறை வந்து பார்த்தீங்கன்னா அகத்திசம் அப்படின்னு வந்து மாறிடுச்சு. இது போல நாம் வாழக்கூடிய வாழ்வியல் முறை ஒரு மனிதனையே மாற்றி அமைக்கக்கூடிய, நல்ல வகையில் மாற்றி அமைக்கக்கூடிய கோட்பாடுகளையும் தர்ம நெறிகள் சார்ந்தும் நல்ல சிந்தனைகள் சார்ந்தும் இருக்கும் பட்சத்தில், அது இந்த மாதிரி நினைவு சின்னங்களை எல்லாம் கடந்து வாழ்க்கையிலேயே மிகப்பெரிய நினைவு சின்னமாக மாறிவிடும். நம்மளோட வாழ்வியல் முறையே நல்ல ஒரு வாழ்க்கை முறையாக மாறிடும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொன்னால், வள்ளலார் வாழ்ந்த ஜீவகாரண்ய ஒழுக்குமுறையாக இருக்கட்டும், நம்ம சிவானந்த பரமஹம்சர் வாழ்ந்த ஜீவகாரண்ய ஒழுக்குமுறையாக இருக்கட்டும், புத்தர் வாழ்ந்த அவருடைய ஒழுக்குமுறையாக இருக்கட்டும், இது வெறும் நினைவு சின்னங்கள் தான், வெறும் பில்டிங்ஸ் தான். ஆனால் நீ ஒரு விஷயத்தை மைண்டில் நல்லா வச்சுக்கணும், அவர்களுடைய வாழ்க்கை முறை தான் இப்பேற்பட்ட பில்டிங்கே கட்ட வச்சுது. அந்த எண்ணத்திலும் அந்த வாழ்க்கையிலும் தூய உள்ளமும் தூய செயல்களும் இல்லை என்றால் இந்த பில்டிங் இன்னைக்கு நிற்காது, பில்டிங் என்னைக்கினால அழிஞ்சிரும். ஆனால் காலத்தினால் அழியாத ஒரு புகழ் என்ன அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, அதுதான் அறம் சார்ந்த செயல்கள், தர்ம நெறி சார்ந்த சிந்தனைகள், சத்தியத்தின் பாதை. நன்றி, வணக்கம். பல லட்சம் மக்களுக்கு உணவளித்து அவர்களுடைய பசிப்பிணியை ஆற்றுவதற்குண்டான ஒரு மாபெரும் வாய்ப்பை அந்த பிரபஞ்சமும் மக்களாகி நீங்களும் இன்றைக்கு வந்து நமது அறக்கட்டளைக்கும் அறக்கட்டளையினுடைய நிர்வாகிகளுக்கும்
மற்றும் தன்னார்வ தொண்டர்களுக்கும் நீங்கள் வழங்கி இருக்கின்றீர்கள். அதன் மூலியமாக பல உயிர்களுக்கு வந்து அன்னதானம் பண்ணிட்டு இருந்திருக்கோம். பல உயிர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வஸ்திர தானம் துணிமணி எடுத்து கொடுத்துருந்துருக்கோம். பல உயிர்களுக்கு கல்வித்தொகை கட்ட முடியாத பல நபர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கல்வித்தொகை கட்டி வச்சிருக்கோம். அது போக ஸ்போர்ட்ஸ் கோட்டால நல்ல லெவல்ல ரீச் ஆனவங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் கோட்டால நல்ல லெவல்ல வரணும்னு சொல்லி அவங்களுக்கு ஸ்பான்சர்ஷிப் பண்ணி அடுத்தடுத்த கட்டத்துக்கு வந்து அமைச்சு வச்சிருந்திருக்கோம். ஃபுட்பால்ல நேஷனல் லெவல்ல பாரம்பரிய ஃபவுண்டேஷனுக்கு நன்கொடையாக நீங்கள் அனுப்பும் போது உங்களால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு, இவ்வளவுதான் பண்ணணும் அப்படின்ற நிர்பந்தம் கிடையாது. உங்களால் எவ்வளவு முடியுமோ அவளை நீங்க அனுப்பும் போது இன்னும் பல உயிர்கள் வாழ்வில் மிக சிறந்த நிலை அடையும். அந்த புண்ணியம் நிச்சயமாக உங்களுக்கு வந்து சேரும். சோ உங்களது வாழ்வில் பல பிரச்சனைகளை மாற்றி அமைக்க பல டோர்ஸ் ஓபன் ஆக உங்ககிட்ட இருக்கிறத அதிகமாக வெளியே கொடுங்கள். உங்களால் முடிந்தவர்களுக்கு உங்கள் கைகளாலேயே கொடுங்கள். இந்த ஞானமும் இந்த தானமும் இரண்டும் இரண்டு கண்களாக பரம்பொருள் அறக்கட்டளைக்கு எப்போதும் செயல்பாடாக இருக்கும். அதற்கு உங்களால் முடிந்த பண உதவியையோ அல்லது பொருள் உதவியோ நீங்க செய்யணும்னு விருப்பப்படுறவங்க ரெகுலர் பேசிஸ்ல பண்ணும்போது இந்த ஃபவுண்டேஷனை அடுத்த கட்டம் மக்களுக்கு உதவுவதற்காக நாம் நடத்தி கொண்டு செல்லலாம். நன்றி, வணக்கம்.